இளைஞனின் கூற்றை இளைஞர்களுக்கு பரப்ப இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் முயற்சி. சுப்பையா வீரகவி, குண்டாசு கவிஞன், யார் இவன்? இவன் கூற வந்ததுதான் என்ன? மாண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மை போல் இளைஞன். பிறர் வாட பல செயல்கள் செய்து அறை கூடிக்கிட பருவமே கொடும் கூற்றுக்கிரயணமாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வேள்வேன் என்று நினைத்தாயோ? வேதம் புதுமை செய். ரௌத்திரம் பழகு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எண்ணிய எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், நன்னிய உரிமை வேண்டும், நாமத்தை பெறவும் வேண்டும், கண்ணிலே தெளிவு வேண்டும், கண்ணி தமிழை காக்க வேண்டும். இது பாரதி எனும் இளைஞன் சொன்னதை இளைஞர்களுக்கு இளைஞர்களாக கொண்டு சேர்க்கும் ஒரு நிகழ்ச்சியாகும். தேவி கோவிந்தசாமி இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளர். 21 நூற்றாண்டின் நேர்கண்ட பார்வையில் பாரதியில் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இளைஞர் சாதனையாளர் குழு சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். இளைஞர் சாதனையாளர் கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 2018 மற்றும் 2019 அன்னையர் தினத்தை மிக சிறப்பாக நடத்தினர். அன்னையர் தினம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல என்ன வரும் போது அப்படின்னா, அன்னையர் கேக் வாங்கி கொடுக்கறது, பரிசு வாங்கி கொடுக்கறது, இல்லை அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது, அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இளைஞர் கழகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒரு வித்தியாசமாக அன்னையர் தினத்தை கொண்டாடினாங்க. இந்த 2 பாத பூஜை பண்ணி, அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அந்த மதர்ஸ் டே அன்னையர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. அதே வேளையில அனைத்து அன்னைமார்களோட வாழ்த்துக்களும் அந்த இளைஞருக்கு வந்து கிட்டியச்சு. அதனால இளைஞர் சாதனையாளர் குழுவுக்கு ஒரு சபாஷ். நேரத்தை தாழ்த்தாமல் நிகழ்ச்சி சீராளர் இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் உறுப்பினர் தாரணா கணேசன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி நெறியாளர் திருமதி நாகதேவி அம்மையாருக்கு நன்றி. வாழ்வை நம்பிக்கையோடும் துணிவோடும் எதிர்கொள்ளாமல் எதற்கும் அஞ்சும் மாநிலரை கண்டு மனம் பொறுக்காமல் தமிழர்களின் தற்கால நிலைமை எனும் கவிதையை பாடியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அப்பேற்பட்ட மகாகவியின் 100 நினைவு நாளை முன்னிட்டு 21 நேர்கொண்ட பார்வையில் பாரதியியல் எனும் பொருள்மையை ஒட்டி பேச நமக்கு இணைந்துள்ளோம். இளைஞர் சாதனையாளர் கழகத்தை பிரதிநிதித்து நான் தாரணா கணேசன். இது பாரதி எனும் இளைஞன் சொன்னதை இளைஞர்களுக்கு இளைஞர்களால் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். ஆணும் பெண்ணும் சமூகத்தின் இரு பக்கங்களாக இருந்த போதும் ஆரம்பம் முதலே பெண்களின் நிலை ஆண்களின் நிலைக்கு கீழாகவே இருந்தன. ஆனால் சமூக காலத்தில் ஓரளவு மேலோங்கி இருந்த பெண்களின் நிலை இடைக்காலத்தில் உரிமையும் விடுதலையும் மறுக்கப்பட்டு சமூக அடிமைகளாக கருதப்பட்டது. பெண்ணுரிமை பாரதியத்தின் உயிர் நாடியாகும். மக்கள் சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் இரு கண்களையோதவர் என்பது இவரின் கருத்தாகும். சமுதாயத்தில் பாதி பேரை கல்வி அறிவின்றி வைத்திருந்தால் ஏனைய மீதியும் இருளில் மூழ்கிவிடும் என்பது பாரதியின் நம்பிக்கையாகும். பெண்களின் அறியாமையை போக்குவதற்கு இருக்கும் அனைத்து வழிகளையும் பாரதி பின்பற்றினார். ராமாயணம் முதலியவற்றில் உள்ள பாடல்களை முற்கால பெண்களை போல் தற்போது உள்ள பெண்களும் படித்து முன்னேற வேண்டும் எனவும், வேதத்தில் குழந்தை மனம் கைமை நோன்பு போன்றவற்றிற்கு ஆதாரம் இல்லை என உரக்க கூறிய முதல் ஆண். பெண்களுக்கு விடுதலை கொடுப்பதில் முக்கியமான ஆரம்ப படிகள் என்ற தலைப்பில் பாரதியார் 10 பெண் விடுதலை என்ற கட்டுரையில் விவரித்து எழுதியுள்ளார். பாரதியின் இந்த 10 அம்ச திட்டம் அவர் காலத்தில் மிகவும் புதுமையானதாகும். தொலைநோக்கு பார்வை கொண்ட பாரதியின் நவீனத்துவத்தை பற்றி எடுத்துரைக்க ஐயா முனைவர் M.M. ஜெயசீலன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. இவர் முதுநிலை விரிவுரையாளராக தமிழ்துறையில் பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தமிழில் முதுகலை மற்றும் இளங்கலை பட்டமும் மனித உரிமை துறையில் பட்டச் சான்றிதழும் பெற்றுள்ளார்.
மேலும் இவர் பன்னாட்டு கருத்தரங்குகளில் பல ஆய்வு கட்டுரைகளையும் கட்டுரை சுருக்கங்களையும் படைத்துள்ளார். எங்களை சிந்தைக்கு விருந்தளிக்க அன்னாரை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதாமா, பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். இளைஞர் சாதனையாளர் கழகம் மலேசியாவை சேர்ந்த இந்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய நிகழ்வை இன்றைய நிகழ்வின் நெறியாளர் திருமதி நாகதேவி அவர்களுக்கும், நிகழ்ச்சி சீராளர் தாரணா கணேசன் அவர்களுக்கும், நிகழ்வில் இணைந்துள்ள பேராசிரியர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்கள். நான் முதலில் இந்த பாரதியின் நினைவு நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக இந்த மலேசிய சாதனையாளர் இளைஞர் சாதனையாளர் கழகத்தினால் இத்தகைய நிகழ்வை ஒழுங்கு செய்தமைக்கு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இத்தகையதொரு பெரும் நிகழ்வில் உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு அக்கழகத்தினருக்கும், இதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பேராசிரியர் துரைமுத்து ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்வையும் இவ்விடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பாரதியின் நவீனத்துவம். இத்தலைப்பினை நான் மூன்று உபதலைப்புகளின் கீழ் உரையாற்ற இருக்கின்றேன். குறிப்பாக நவீனத்துவம், தமிழில் நவீனத்துவம், மூன்றாவது பாரதியின் நவீனத்துவம். இந்த மூன்று தலைப்புகளின் கீழ் என்னுடைய உரையை நான் அமைத்துள்ளேன். நேரம் கருதி சுருக்கமாக என்னுடைய உரையினுடைய அடிப்படை சாராம்சத்தை நான் இங்கு வழங்குகிறேன். குறிப்பாக இந்த தமிழ் சமுதாயம் நவீனமயமாகிய வரலாற்றில் பாரதிக்கும் தலையானது ஒரு இடம் உண்டு. பிரித்தானியரின் ஆட்சி நடைமுறைகளால் நவீனத்துவத்தை உள்வாங்க தொடங்கிய தமிழ் சமூகத்தில் பாரதிக்கு முன்னரே பலர் நவீனத்துவ தடத்தில் செயற்பட்டிருந்தாலும் அத்தகைய செயற்பாட்டாளர்கள் பலரிலிருந்தும் பாரதியினுடைய செயற்பாடுகள் வேறுபட்டிருந்துள்ளன. குறிப்பாக பாரதிக்கு முன்னர் தமிழ் சூழலில் இந்த நவீனத்துவ தளத்தில் செயற்பட்ட பெரியார்கள் பலர் இந்த பழமை பேணும் பண்பில் பழமையை அளவுக்கு அதிகமாக பின்பற்றியுள்ளனர். அவர்கள் நவீனத்துவ சிந்தனை தளத்தில் இயங்கி இருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடுகளில் பழமை பேணும் அம்சமே மேலோங்கி இருந்துள்ளது. மிக முக்கியமாக ஆரம்பகால நாவலாசிரியர்களை நீங்கள் இதற்கு நல்ல உதாரணமாக கொள்ளலாம். ஒரு வகையில் ஒரு ஒரு சமுதாயத்தில் நவீனத்துவ மாற்றங்கள் முதல் முதல் உள்நுழைகின்ற பொழுது அந்த முதல் தளத்தில் மேற்கிளம்புகின்ற சிந்தனையாளர்களிடம் இத்தகைய பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான ஒரு மாறாட்டம் இடம்பெறுவதும் தவிர்க்க முடியாததாக அமைந்திருக்கும். ஆனால் பாரதி இயக்கம் கொள்ள தொடங்கிய காலம் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக 1882 பிறந்த பாரதி 20ஆம் நூற்றாண்டின் முதல் தசாப்தத்திலேயே வீருடன் செயற்பட தொடங்குகிறார். அக்கால பகுதியின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் தமிழ் சூழலில் நவீன மயமாதலினுடைய வருகை ஒரு கட்ட வளர்ச்சியை அடைந்திருந்தது. அதற்கு மறுபக்கமாக சமூக விடுதலை, தேசிய விடுதலை சார்ந்த செயற்பாடுகளும் மிகுந்த அளவில் பரவலாக்கம் பெற்றிருந்தன. இத்தகையதொரு பின்னணியில் மேற்கிளம்பிய பாரதி சர்வதேச உள்நாட்டு குறிப்பாக பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய அரசியல், சமூக, பொருளாதார அசைவுகளையும் சர்வதேச நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து இந்த சமுதாய தளத்திலும் இலக்கிய களத்திலும் அரசியல் களத்திலும் இயங்கியுள்ளார். அவ்வாறு இயங்கிய பொழுது இந்த பின்னணி சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பாரதி தன் காலத்திய ஏனைய நவீன சிந்தனையாளர்களிலிருந்து வேறுபட்டு புரட்சிகரமான மாற்றங்களை, புரட்சிகரமான நவீனத்துவ சிந்தனைகளை உள்வாங்கி வெளிப்படுத்துபவராக விளங்கி இருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய நவீனத்துவ செயற்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு நவீனத்துவத்தினுடைய அடிப்படை அம்சங்களையும், தமிழில் நவீனத்துவம் எவ்வாறு பரவலடைந்தது அல்லது எவ்வாறு விரிவாக்கம் பெற்றது என்பது குறித்த புரிதலும் அவசியமாகும். அந்த புரிதல் பாரதியினுடைய நவீனத்துவ செயற்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான ஓர் அடிப்படை திறப்பினை எங்களுக்கு தரும். அந்த வகையில் நான் முதலில் இந்த நவீனத்துவத்தினுடைய அடிப்படைகளை சாராம்சப்படுத்தி கூறிவிட்டு அடுத்த தலைப்புகளுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக நாங்கள் இந்த நவீனத்துவம் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த பழமையை கைவிட்டு புதுமையை நாடி செல்லலே பொதுவாக நவீனத்துவம் என்பதால் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது பழமையை கைவிட்டு புதுமையை நாடி செல்கின்ற ஒரு செயற்பாடு, ஒரு நிலைமை, இதைத்தான் பொதுவாக இந்த நவீனத்துவம் என்ற சொல்லால் அழைத்து வருகின்றனர். இந்த நவீனத்துவம் இப்படி பொருள் கொள்ளுகின்ற பொழுது
மனித நாகரீக வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த பழமையை கைவிடுதலும் புதுமையை சார்ந்து நிற்றலும் இடம்பெற்று வந்திருந்தாலும் நாம் இன்று நவீனத்துவம் என்ற சொல்லாடலால் குறிக்கின்ற பொருள் பரப்பானது இந்த கைத்தொழில் புரட்சிக்கு பின்னர் முதலாளித்துவ சமுதாயத்துடன் உதயமாகிய புதிய சமுதாய மாற்றத்தை தான் இந்த நவீனத்துவம் என்ற சொல்லினால் அழைத்து வருகின்றோம். அதாவது சாதாரணமாக விளங்கப்படுத்துவதென்றால், அதாவது பழமையை கைவிட்டு புதுமையை நாடி செல்லல் தான் நவீனத்துவம் என்று கூறப்படுகின்றது. மனித நாகரீக வளர்ச்சியில் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் மனிதனானவன் பழமையை கைவிடலும் புதுமையை நாடி செல்லலும் சாதாரணமாக இடம்பெற்று வந்திருக்கின்றது. ஆனால் இந்த நவீனத்துவம் என்ற சொல்லாடல் குறித்து நிற்கும் பொருள் பரப்பானது கைத்தொழில் புரட்சிக்கு பின்னர் குறிப்பாக முதலாளித்துவ சமுதாயத்துடன் உதயமாகிய சமுதாய மாற்றங்களையும் அவற்றோடு இணைந்த சிந்தனைகளையும் தான் இந்த நவீனத்துவம் என்ற சொல்லாடல் குறித்து வருகின்றது. இந்த நவீனத்துவம் என்றால் என்ன என்பது குறித்து வெவ்வேறு துறை சார்ந்தவரும் தங்கள் தங்கள் நோக்கிலிருந்து அதற்கான வரைவிலக்கணங்களை பலரும் முன்வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு வரைவிலக்கணமாக, அதாவது மரபு ரீதியானவற்றை புதுமைக்கு கீழ்ப்படுத்துவதும் நிலைபேரடைந்த சம்பிரதாய பூர்வமானவற்றை இக்கால தேவைக்கு ஏற்ப இணக்கப்படுத்துவதுமான ஒரு நிலைமைதான் இந்த நவீனத்துவம் என்பது பொதுவாக எல்லா துறையினராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வரவிலக்கணமாக அமைந்திருக்கின்றது. அதாவது மரபு ரீதியானவற்றை புதுமைக்கு கீழ்ப்படுத்துவதும் சிலவற்றை மாற்ற முடியாது. நிலைபேரடைந்த சம்பிரதாயங்களை எம்மால் இலகுவில் கடந்து செல்ல முடியாது. அத்தகைய நிலைபேரடைந்த சம்பிரதாய பூர்வமானவற்றை இன்றைய கால தேவைக்கு ஏற்ப இணக்கப்படுத்தல் அல்லது மாற்றி அமைக்கின்ற நிலைமையை தான் இந்த நவீனத்துவம் என்ற சொல்லாடல் குறித்து நிற்கின்றது. இந்த நவீனத்துவத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக அமைவது இந்த விஞ்ஞான மனப்பாங்கு ஆகும். இதற்கான அடிப்படையை நாங்கள் இந்த நவீனத்துவம் என்ற சிந்தனை மரபு தோற்றம் பெற்ற பின்புலத்தில் இருந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நவீனத்துவ சிந்தனைகளானது மேலை தேயத்தில் மத்திய கால சிந்தனைகளுக்கு எதிராகவே தோற்றம் பெற்றன. அதாவது மத்திய கால சிந்தனை என்பது கடவுள் மதம் என்பனவற்றை முன்னிலைப்படுத்தி, அதாவது தெய்வீக உரிமை என்று நாங்கள் கூறுவோம், இந்த கடவுள் மதம் என்பவற்றை முன்னிலைப்படுத்தி மக்களையும் நிர்வாகத்தையும் நடத்திய ஒரு சிந்தனை முறைமையை தான் இந்த மத்திய கால சிந்தனை முறைமை என்று கூறப்படுகின்றது. இந்த மத்திய கால சிந்தனை முறைமைக்கு எதிராக மேற்கிளம்பிய நவீனத்துவ சிந்தனைகள் எதிலுமே காரண காரியத்தை எதிர்பார்த்தது. ஏன்னு கேட்டால், மத்திய கால சிந்தனை கடவுள் மதம் என்பனவற்றை முன்னிறுத்துகின்ற பொழுது அங்கு காரண காரியம் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், கடவுள் மதம் என்பது காரண காரிய ரீதியாக நிரூபிக்கக்கூடிய அம்சங்களை உள்ளடக்கியது இல்லை. அதனால் இந்த நவீனத்துவ சிந்தனைகளானது அடிப்படையிலேயே எதை கூறுவதென்றாலும் காரண காரியத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படை இயல்பை கொண்டிருந்தது. அதனால் இந்த நவீனத்துவம் என்பது விஞ்ஞானவாதத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதனை போலவே இன்று நாங்கள் பேசுகின்ற சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம், பெண்ணுரிமை முதலிய எல்லா வகையான சிந்தனைகளும் இந்த நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சியினால் ஏற்பட்ட புதிய போக்குகளாகும். குறிப்பாக நவீனத்துவத்துக்கு முந்தைய சமுதாயம் நிலமானிய சமுதாயமாக இருந்தது. எந்த தனிமனிதனுக்கும் தனிமனித சுதந்திரம் அங்கு இருக்கவில்லை. கூட்டு உழைப்பும், அதாவது நிலத்தை அடிப்படையாக கொண்ட கூட்டு உழைப்பு தான் முதன்மை பெற்றிருந்தது. கோயிலும் மதமும் மக்களினுடைய வாழ்வு முழுவதும் நிறைந்திருந்தது. ஆகவே இவற்றுக்கு மாறான சிந்தனை என்ன செய்தது என்று கேட்டால், தனிமனித சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் பேசுகின்ற குரலாக இந்த நவீனத்துவம் அமைந்தது. இந்த சிந்தனை மரபினால் சமுதாயத்தில் முக்கியமான பல மாற்றங்கள் ஏற்பட்டன. மிக குறிப்பிட்டு கூறக்கூடிய மாற்றங்களாக இந்த சமயம் சாராத பொது உணர்வு ஒன்று இக்காலம் முதல் தான் எங்களுக்கு பரவலாக ஏற்பட்டது. அதுவரை காலமும் சமய தளத்திலேயே இயங்கிய சிந்தனை மரபு, வாழ்க்கை மரபு எல்லாமே சமுதாய தளத்தை நோக்கியதாக ஒரு மாற்றம் நடந்தது. அதை நாங்கள் பாரதியோடு பின்னர் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனை போலவே இந்த கைத்தொழில் மயமாதலும் வணிக முறைப்படலும் இந்த நவீனத்துவத்தினுடைய சிந்தனை முக்கியமான சமுதாய மாற்றங்களில் ஒன்றாகும். ஏனென்று கேட்டால், முன்னைய கால நில உடைமை சமுதாயம் நிலத்தை அடிப்படையாக கொண்ட கூட்டு உழைப்பை தான் மையம் கொண்டிருந்தது. ஆனால் இந்த நவீனத்துவ சமுதாயம் கைத்தொழில் மய சமுதாயமாக, ஆலை உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட சமுதாயமாக மாற்றம் பெற்றிருந்தது. அதனை போலவே நிலமானிய சமுதாயத்தின் உற்பத்தி என்பது தன்னிறைவை அடிப்படையாக கொண்டது. தேவை என்றால் பண்ட மாற்றம் இடம்பெறலாம்.
ஆனால் இந்த கைத்தொழில்மய சமுதாயத்தில் தேவைக்கு அதிகமான உற்பத்தியை செய்யக்கூடிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையால் உற்பத்தி என்பதே வணிகத்துக்கானதாக மாற்றம் அடைந்தது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். அதனை போலவே கல்வி அமைப்பிலும் அதே மாதிரி அறிவை பரவலாக்கத்திலும், குறிப்பாக அச்சு இயந்திரத்தினுடைய கண்டுபிடிப்பு முதலிய பல சாதனங்களினுடைய வெகுஜன சாதனங்கள் தொடர்பு சாதனங்களினுடைய கண்டுபிடிப்பு அறிவு பரவலாக்கத்திலும் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கியது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேசியம், தேசிய எழுச்சி முதலிய சிந்தனைகள் இந்த நவீனத்துவத்தின் தாக்கங்களினால்தான் உச்சமான அளவில் வளர்ச்சி பெற்றன. நாங்கள் இன்று பேசுகின்ற தேசியம் சிறுபான்மை தேசியமாக இருக்கலாம், பெருந்தேசியமாக இருக்கலாம், தேசிய உணர்வாக இருக்கலாம், இது எல்லாமே இந்த நவீனத்துவ காலத்தினுடைய விளைபொருள்கள் தான். அதற்கு முந்திய காலத்தில் ஒரு நாட்டினை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த தேசியம் என்ற கருத்தாக்கங்கள் இருக்கவில்லை. அது அரசினை அடிப்படையாக கொண்ட சிறு சிறு பிராந்திய குழுக்களாகத்தான் இருந்தன. அப்ப இந்த புதிய மாற்றங்கள் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்வை ஏற்படுத்தின. அது மிக முக்கியமானது. அதாவது நாங்கள் இன்று அனுபவிக்கின்ற எல்லா விதமான நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் இந்த நவீனத்துவத்தின் வளர்ச்சியினால் வந்தவை. அதனால் இவை மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தின. இந்த மேம்பாடு இத்தகைய சமூக மாற்றங்கள் எல்லாமே இந்த கலை இலக்கியங்களினுடைய வடிவத்திலும் பொருளிலும் மாற்றங்களை கொண்டு வந்தன. இதை நாங்கள் சாராம்சப்படுத்தி நவீனத்துவத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக கூறலாம். இதற்கு அடுத்ததாக இந்த தமிழ் சமுதாயம் எப்பொழுது நவீனமயமாகியது, அது எப்பொழுதில் இருந்து நவீனமயமாதலுக்கு உள்ளாகியது என்பது அடுத்த முக்கியமான கேள்வியாக அமைகின்றது. அந்த வகையில் நான் இரண்டாவது தலைப்பான தமிழில் நவீனத்துவம் குறித்து பேசுகின்றேன். குறிப்பாக நவீனத்துவ மாற்றங்களுக்கு உரிய வளர்ச்சி நிலைகள் தமிழ் சமுதாயத்தில் இயல்பாகவே ஏற்படவில்லை என்பது இந்த நவீனத்துவம் குறித்த கருத்தாக்கத்தில் நாம் மிக கவனம் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். அதாவது மேலைத்தேயத்தில் நவீனத்துவ சமுதாயமாக உருப்பெறுவதற்கான அல்லது முதலாளித்துவ சமுதாயமாக மாற்றம் பெறுவதற்கான அடிப்படை அம்சங்கள் அச்சமுதாயத்துக்குள்ளிருந்து இயல்பாகவே ஏற்பட்டன. ஆனால் தமிழ் சமுதாயத்துக்குள் அத்தகைய மாற்றங்கள் இயல்பாகவே ஏற்படவில்லை. தமிழ் சமுதாயத்தினுடைய நவீனத்துவம் என்பது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியால் புகுத்தப்பட்டதாகத்தான் இருந்தது. அதாவது நவீனத்துவ மாற்றங்கள் எங்களுக்குள்ளிருந்து இயல்பாக ஏற்படவில்லை. காலனித்துவ ஆட்சி நடைமுறைகளும் அவர்கள் நடைமுறைப்படுத்திய தபால் தந்தி போக்குவரத்து வசதிகளும் அடுத்து அவர்கள் வழங்கிய ஆங்கில கல்வியும் இந்த ஆங்கில கல்வியினால் படித்து மேற்கிளம்பிய மத்திய தர வர்க்கத்தினுடைய எழுச்சியும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தது என்று கேட்டால் எங்களுடைய பாரம்பரிய நிலமானிய சமுதாய அமைப்பை சிதைத்தன. அந்த சிதைவிலிருந்து எங்களுக்கு ஒரு முதலாளித்துவ சமுதாயம் உதயமாகியது. அந்த முதலாளித்துவ சமுதாயத்தின் உதயத்தோடு தோன்றிய வாழ்க்கை நிலை மாற்றங்கள் சிந்தனை மாற்றங்கள் தான் எங்களுக்கு என்ன செய்தன கேட்டால் இந்த நவீனத்துவத்தை தமிழ் சமுதாயத்திற்குள் கொண்டு வந்தன. இப்ப ரெண்டு முக்கியமான செய்தி இருக்கு. என்னன்னு கேட்டால் நான் அழுத்தமாக கூறினேன், இந்த நவீனத்துவ சமுதாயமாக மாற்றம் பெறுவதற்கான அடிப்படைகள் எமது சமுதாயத்தில் இயல்பாகவே ஏற்படவில்லை என்று. அந்த இயல்பாகவே ஏற்படாத காரணத்தினால் மேலைத்தேயத்தில் ஏற்பட்டது போன்ற ஒரு நவீனத்துவத்தை நாம் தமிழ் சமுதாயத்துள் அல்லது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுள் எதிர்பார்க்க முடியாதுள்ளது. ஏனென்று கேட்டால் நாங்கள் இயல்பாகவே அதற்குரிய மாற்றங்களை பெறவில்லை, எங்களுக்கு அது புகுத்தப்பட்டது. அப்படி புகுத்தப்பட்டதனால் விளைந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டால் நாம் முற்றுமுழுதாக மேலைத்தேய சிந்தனைகளில் உருப்பெற்ற நவீனத்துவத்தை அந்த நவீனத்துவ அம்சங்களை அடையவில்லை. அதனால் எங்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான முறையில் தான் இந்த நவீனத்துவ அம்சங்கள் செயற்பட்டிருக்கின்றன. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுகின்றேன். கேக்குதானே? ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுகின்றேன். குறிப்பாக நான் கூறினேன் மேலைத்தேயத்தில் இந்த நவீனத்துவ சிந்தனை தோற்றம் பெற்றதே மத்திய கால கடவுள் வாதத்துக்கு எதிரானது. கடவுளை முதன்மைப்படுத்திய தெய்வீக உரிமை சிந்தனைகளுக்கு மாறாக தோன்றியது. அதனால் விஞ்ஞானவாதம் என்பது அதனுடைய அடிப்படை என்று. ஆனால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் உருப்பெற்ற தொடக்க கால நவீனத்துவ செயற்பாடுகள் என்பது எங்களுக்கு சமய தளத்தில் இருந்துதான் இயக்கம் பெற்றது. உங்களுக்கு தெரியும் இந்த நவீன இந்து சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்று கூறுவோம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன் முதலிய அமைப்புகள் எல்லாமே சமய தளத்தில் தான் இயங்கின. ஆனால் சமய தளத்தில் இருந்து கொண்டு சமுதாயத்தையும் சமயத்தையும் சீர்திருத்தவும் நவீனத்துவப்படுத்தவும் முயன்றன. ஆக
மேற்கில் சமயத்தை துறந்த ஒரு சமயத்தை விட்டு விலகிய சிந்தனையாக நவீனத்துவம் அமைய எமக்குள்ளோ சமய தளத்தில் இருந்தேதான் இந்த நவீனத்துவ சிந்தனை இயக்கம் கொள்கிறது. பாரதியினுடைய நவீனத்துவத்தை புரிந்து கொள்ள இந்த அடிப்படை அம்சம் குறித்த தெளிவு அவசியமானதாகும். இதை தவிர இன்னும் ஒரு மிக முக்கியமானது, தமிழ் சமுதாயத்துள் இந்த நவீனத்துவ மாற்றங்கள் உள்நுழைந்த பொழுது மிக முக்கியமான மூன்று விதமான போக்குகள் இருந்தன. அதனை பேராசிரியர் கைலாசபதி தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஒன்று பின்பற்றுதல், அதாவது மேலே தேய வழி வருகின்ற புதுமைகளை அவ்வாறே பின்பற்றி எங்களுடைய சுதேசிய அம்சங்களை முற்றிலும் கைவிடுதல், இப்படி ஒரு பின்பற்றுகின்ற ஒரு நிலை இருந்தது. இரண்டாவது ஒரு நிலை இருந்தது மறுத்தல். அந்த மறுத்தல் என்பது மேலே தேய வழி வருகின்ற எல்லா புதுமைகளையும் நிராகரித்து சுதேசியம் சார்ந்த அம்சங்களையே முன்னிறுத்துதல். ஆகவே மேற்கத்தேய மரபுகளை மறுத்து சுதேசிய மரபுகளை முன்னிறுத்துகின்ற போக்கை நாம் மறுத்தல் என்று கூறலாம். மூன்றாவது அம்சம் ஒன்றிணைத்தல், அதாவது சமுதாயத்துக்கு காலத்துக்கு தேவையான வகையில் மேலே தேயத்தில் வருகின்ற புதுமைகளையும் சுதேசியம் சார்ந்த அம்சங்களையும் ஒன்றிணைத்து உருவாக்குகின்ற அம்சம். ஆக இந்த தமிழ் சமுதாயத்துள் நவீனத்துவ மாற்றங்கள் உள்நுழைந்த பொழுது முக்கியமாக மூன்று விதமான போக்குகள் நிலவி இருக்கின்றன. ஒன்று முற்றுமுழுதாக மேலே தேய மரபுகளை பின்பற்றுதல், இரண்டாவது மேலே தேய மரபுகளை முற்றிலும் மறுத்து சுதேசிய மரபுகளை பின்பற்றுதல், மூன்றாவது மேலே தேய மரபுகளையும் சுதேசிய மரபுகளையும் கலந்து கால தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துதல். இந்த பின்னணியோடு நாங்கள் அடுத்ததாக பாரதியினுடைய நவீனத்துவம் என்ற விடயத்துக்கு நுழையலாம். பாரதி எத்தகைய நவீனத்துவத்தை பின்பற்றினார், அவருடைய படைப்புகள் வழியும் செயற்பாடுகள் வழியும் வெளிப்பட்ட நவீனத்துவ அம்சங்கள் எவை என்பது குறித்து பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த நான் கூறிய இந்த மூன்று விடயங்களுள் பாரதியினுடைய நவீனத்துவம் என்பது ஒன்றிணைத்தல் என்பதாகத்தான் இருந்திருக்கின்றது. அதாவது அவர் மேலே தேய வழி வருகின்ற புதுமைகளை முற்றிலும் அவ்வாறே சகலவற்றையும் ஆதரிப்பவராகவோ அல்லது சகலவற்றையும் எதிர்த்து சுதேசிய மரபுகளை முன்னிறுத்துபவராகவோ இருக்கவில்லை. அவர் மேலே தேயத்தில் இருந்து வருகின்ற புதுமைகளையும் தமிழ்நாட்டில் அல்லது தமிழர் வரலாற்று பண்பாட்டு பின்னணியிலிருந்து மேற்கிளையமைய அம்சங்களில் தேவையானவற்றையும் கலந்து இந்த ஒன்றிணைந்த முறையில் தான் நவீனத்துவ செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார் என்பது மிக முக்கியமான செய்தி. அப்ப இந்த ஒன்றிணைப்பில் பாரதி என்ன செய்கின்றார் என்று கேட்டால், சமூக முன்னேற்றத்துக்கும் சமூக ஐக்கியத்திற்கும் எவையவையெல்லாம் பாதகமாக இருக்கும் என்று அவர் கருதுகிறாரோ அவற்றை எல்லாவற்றையுமே வெளிப்படையாக நிராகரிக்கின்றார். அதாவது மரபிலிருந்த விடயங்களுள் சமூக ஐக்கியத்துக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் எவையவையெல்லாம் பாதகமாக இருக்கும் என்று பாரதி கருதினாரோ அவற்றையெல்லாம் நிராகரித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பாரதியின் படைப்புகளை எடுத்து பார்த்தால் சாதி சாஸ்திரங்கள் புராணங்கள் தொடர்பாக பாரதி கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் எல்லாமே சமகால சமுதாயத்துக்கு முரண்பாடாக பொருத்தமற்றவையாக அவை இருப்பதால் அவை எல்லாவற்றையும் அவர் நிராகரித்து வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சாதி குறித்து நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது சாதிகள் இல்லையடி பாப்பா என்கிறார். மனிதனில் ஆயிரம் சாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை என்கின்றார். பார்ப்பனரை ஐயன் என்ற காலமும் போச்சே என்கின்றார். நாம் இன்றுதான் இந்த ஐயர் என்ற பெயரை நீக்குவதா இல்லையா என்ற வாதத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். பாரதி அன்றே கூறிவிட்டார், பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே என்று. இவ்வாறு பல படைப்புகள் முழுவதும் அவருடைய சாதிய எதிர்ப்புக்கான அல்லது சாதிய பாகுபாட்டுக்கான எதிர்ப்பினை மிக உருக்கமாக வெளிப்படுத்தி வந்திருக்கதை காணலாம். அதனை போலவே அவர் எழுத்தில் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்விலும் இந்த சாதியத்தை துறந்த நிலையிலேயே செயற்பட்டுள்ளார். அவர் பூநூல் துறந்தது எல்லோருக்கும் தெரியும். கனகலிங்கம் என்பவர் பிற்படுத்தப்பட்டவரை சாதியை சார்ந்த ஒருத்தருக்கு பூநூல் வழங்கி அவரைக்கான வாழ்க்கை முறையை திருச்சி அளித்து செயற்பட்ட அம்சங்கள் எங்கள் அவர் கனகலிங்கம் தன்னுடைய திரு நூல் ஒன்றினையே வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே பாரதியினுடைய நடத்தையிலும் என்ன இருந்திருக்கின்ற கேட்டால் இந்த சாதிய ஒழிப்புக்கான அடிப்படை அம்சங்கள் இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதனை போல இந்த தமிழ் சமுதாய சாரி இந்திய சமுதாய மரபானது மரபில் இந்த சாதியத்தை இந்த சமூக அசமத்துவத்தை தக்க வைத்ததில் இந்த ஸ்மிருதிகள் உள்ளிட்ட தர்மசாஸ்திரங்களுக்கும் அதனை போல ஏனைய புராண நூல்களுக்கும் மிக முக்கியமான இடம் உண்டு. இவை வந்து கருத்து நிலை தளத்தில் மேல் கீழ் என்ற கட்டமைப்பை கட்டமைத்து அதனை இறுக்கமாக பின்பற்றுவதற்கான வழிவகைகளை செய்துள்ளன. அதனால் பாரதி அவற்றுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை பல இடங்களில் பதிவு செய்கின்றார். குறிப்பாக இந்த சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி,
சாஸ்திரம் சொல்லிடுமாயின் அது சதி என்று கண்டோம். அந்த கவிதை எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக எங்களுடைய மனு ஸ்மிருதிக்கு எதிராகத்தான் இதனை நாங்க பார்க்க வேண்டும். இந்த மனதர்ம சாஸ்திரம் என்ன செய்கின்றது? இந்த சாதிய படிநிலைக்கு ஏற்ப வாழ்க்கை முறையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் ஒழுங்கமைத்து தந்திருக்கின்றது. தமிழ் சமுதாய வரலாற்றில் நீண்ட காலமாக அவை இறுக்கமாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றன. இன்றும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்துடையவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். சோழர் காலத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு சான்றின்படி ஒரு குறிப்பிட்ட கோயிலில் நகையை திருடிய பூசகருக்கு அவருக்கு கோயில் பூசகர் உரிமை மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர் பிராமணர் என்பதால் அவருக்குரிய தண்டனை. ஏன்னு கேட்டால் பிராமணரை கொலை செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் என்பது ஸ்மிருதிகள் சொல்லுகின்ற ஒரு விடயம். ஆகவே பிராமணருக்கு கொலை தண்டனை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று. அதே கோயிலில் பணியாற்றிய ஒரு சாதாரண பணியாளர் ஏதோ ஒரு சிறு திருட்டினை செய்ததற்காக அவருடைய கையை வெட்டிய செய்தி அந்த கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இது என்னத்தை காட்டுகின்றது என்று கேட்டால், தமிழ் சமுதாயத்தில் இந்த ஸ்மிருதிகளின் செல்வாக்கினால் நிலவிய ஒரு அசம்பத்துவமான படிநிலை அமைப்பும் அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையும் நிலவி இருக்கின்றது. ஆக அதனை மறுக்கின்ற வகையில் இவர் என்ன சொல்கின்றார் என்று கேட்டால், பாரதி இந்த சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாஸ்திரம் சொல்லிடுமாயின் அது சதி என்று கண்டோம் என்று கூறுகின்றார். ஒருவர் மனுவில் சாதி என்ற வார்த்தை இல்லை என்று ஒரு சட்மத்தில் போட்டிருக்கின்றார். மனு அதில் நேரடியாக சாதி என்று சொல்லாவிட்டாலும் அவருடைய வர்ண பாகுபாடு என்பது சாதியத்திற்கான அடிப்படையை தந்தது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்து. அந்த நண்பருக்கு என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். அதனை போலவே சாஸ்திரங்கள் தொடர்பாக பல இடங்களில் பாரதி சாஸ்திரங்களினுடைய பொய்மையை அதனுடைய என்ன பயனின்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். உதாரணமாக, சாஸ்திரங்கள் ஒன்றும் காணார் பொய் சாத்திர பேய்கள் சொல்லும் வார்த்தை நம்பியே கோத்திரம் ஒன்றா இருந்தாலும் ஒரு கொள்கையில் பிரிந்தவனை குறை திகழ்வார் என்று சொல்கின்றார். அதாவது சாஸ்திரம் ஒன்றையும் காணார் பொய் சாஸ்திர பேய்கள் சொல்லும் வார்த்தை நம்பியே கோத்திரம் ஒன்றாக இருந்தாலும், முக்கியம் கோத்திரம் ஒன்றாக இருந்தாலும் ஒரு கொள்கையில் பிரிந்தவனை குறை திகழ்வார். ஒரு சின்ன கொள்கையில பிரிந்தவராக இருந்தாலும் சாஸ்திரம் காற்றி அவரை குறைத்து இகழ்கின்றதை பாரதி இவ்வாறு இந்த சாஸ்திரங்களுக்கு எதிரான அம்சங்களை பதிவு செய்திருக்கின்றார். இவ்வாறு மரபில் இருந்து சமூக முன்னேற்றத்துக்கு சமூக ஐக்கியத்திற்கு குந்தகத்தை விளைவிக்கின்றதை மறுத்த பாரதி சமூக ஐக்கியத்துக்கு தேவையானவற்றை சமூக முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை மரபில் இருந்து பெற்றுக்கொள்கின்றார். அதில் மிக மிக முக்கியமானது பாரதியினுடைய ஆன்மீக தலம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், பாரதியினுடைய எழுத்துக்களில் ஒரு பகுதி முற்றிலுமே ஆன்மீக தலம் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றன. மேற்கத்தேய நவீனத்துவம் என்பது குறித்து கூறுகின்ற பொழுதே நான் கூறினேன், அந்த நவீனத்துவம் என்பது ஆன்மீகத்தை மறுத்தது. ஆனா இந்திய உபகண்டத்தில் இயங்கிய நவீனத்துவம் என்பது ஆன்மீக தளத்தில் தான் அது தொடங்கியது. அப்படி பார்க்கின்ற பொழுது பாரதியினுடைய ஆன்மீகம் என்பது அந்த ஆன்மீக தளத்தில் இயங்கிய நவீனத்துவ போகும் அம்சங்கள் என்பது நாம் மிகுந்த கவனத்துக்கு கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஆகும். குறிப்பாக பாரதியினுடைய ஆன்மீகம் இந்திய சூழலில் நீண்ட காலமாக பலரும் பேசி வந்த ஆன்மீக தளத்தில் இருந்து வேறுபட்டது. அவருடைய ஆன்மீகம் மரபு வழிபட்ட எல்லைகளுக்குள் சுருங்கியதல்ல. அது பக்கத்திருப்பவர் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவனை புண்ணிய மூர்த்தியாகவும், ஒக்கத்திருத்தி உலகோர் நலம் உற்றிடும் வண்ணம் உழைப்பவனை யோகியாகவும் கொள்ளும் ஆன்மீகம். விநாயக தேவனை, வேலுடை குமரனை, நதிச்சடை முடியனை, நாராயணனை, பிற நாட்டில் இருப்போர் அல்லாஹ் யெகோவா என பெயர் பல கூறி தொழுது அன்புறும் தேவனும் தானாய் திருமகள் உமை பாரதிக்கு இசைந்த வான்பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவரை போற்றுதல், இதுதான் பாரதியினுடைய ஆன்மீகம். அதாவது ஒரு மதம் சார்ந்த எல்லைக்குள் கட்டுப்பட்டதில்லை. அவர் சொல்றார், விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நதிச்சடை முடியனாய், நாராயணனாய், பிற நாட்டில் இருப்போர் அல்லாஹ் யெகோவா என பெயர் பல கூறி தொழுது அன்புறும் தேவனும் தானாய் திருமகள் உமை பாரதிக்கு இசைந்த வான்பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவரை போற்றுதல். அப்ப இந்த ஆன்மீக தலம் என்பது முற்றிலும் புதுமையானது. அதனை போலவே பல்வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளி உறும் அறிவாம் என்று கூறுவது பாரதியினுடைய ஆன்மீகம். ஆகவே பாரதி ஆன்மீகத்திலும் புதுமையை நாடியவர், புதுமை செய்தவர். அது மரபு வழியான ஆன்மீகத்திலிருந்து
முற்றிலும் வேறுபட்டது. இந்த பாரதியினுடைய இந்த ரெண்டு தளத்தை பார்ப்பதற்கு பாரதியினுடைய கண்ணன் பாட்டு மிகச்சிறந்த சான்றாக அமைகின்றது. இப்ப நீங்கள் அந்த கண்ணன் பாட்டை எடுத்து பார்த்தால், இந்திய சமுதாய வரலாற்றில் இதிகாச புராணங்கள் வழி வருகின்ற ஆழ்வார்களின் பாசுரங்கள் வழி வருகின்ற பாரம்பரிய கண்ணனையும் பாரதி புதிதாக படைத்தளித்த புதிய கண்ணனையும் நீங்கள் காணலாம். அதாவது கண்ணன் பாட்டினுடைய பழமையையும் புதுமையையும் இணைத்து பார்த்தால் பாரதியினுடைய ஆன்மீக தளத்தினுடைய வேறுபாட்டை நாம் கண்டுகொள்ளலாம். அதனை போலவே பாரதியினுடைய ஆன்மீக தளம் வெறுமனே ஆன்மீகத்தை அதாவது சமய ஆசாரங்களுக்குள் மட்டுப்பட்டதல்ல, அந்த ஆன்மீக தளத்திற்குள் ஒரு அறிவார்ந்த தளமும் இயங்கி இருக்கின்றது. பாரதியினுடைய ஆன்மீக தளத்துள் ஒரு அறிவார்ந்த பரப்பும் இருந்திருக்கின்றது. அதனை அவர் பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார். உதாரணத்துக்கு, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார் பித்த மனிதர், அவர் சொல்லும் சாத்திரம் பொய்யுரையாம் பேயுரையாம் என்று இங்கூதடா சங்கு. இந்த பாடல் எல்லாரும் தெரியும். அதாவது செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார் பித்த மனிதர், அவர் சொல்லும் சாஸ்திரம் பேயுரையாம் என்று உதடா சங்கம். இது அடிப்படையிலேயே ஆன்மீகத்தினுடைய அடிப்படையை மாற்றி அறிவார்ந்த தளத்தில் சிந்திக்க தூண்டுகின்ற கருத்தாக்கத்தை கொண்டது என்பதே தெளிவு. இதனை மட்டுமல்ல, பாரதி இந்த மதம் பற்றிய கருத்தாக்கத்தில் பழமையான வழியிலிருந்து மத சித்தாந்தங்களை மீட்டெடுத்து மதத்தை சமூக வாழ்வுடன் பிணைக்கின்ற செயற்பாட்டை தன்னுடைய படைப்புகளில் எழுத்துக்களில் செய்துள்ளதை காணலாம். அதாவது மதத்தையும் சமூக வாழ்வையும் ஒன்றோடு ஒன்று இணைத்தல். இந்த அறிவார்ந்த தளத்துக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். பாரதி இந்த கர்ம வினை மறுபிறவி முதலியவற்றை பல இடங்களில் மறுத்துள்ளார். அவருடைய புனர்ஜென்மம் என்ற கட்டுரையை உங்களுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கட்டுரையை வாசித்து பார்த்தால் இந்த மறுபிறவி, இந்த புனர்ஜென்மம், கர்ம வினை என்பனவற்றை பாரதி எவ்வாறு மறுக்கிறார் என்பதை கண்டுகொள்ளலாம். அதிலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டலாம். அதாவது, அற்ப ஆயுள் நீண்ட ஆயுள், நோய் நோயின்மை, அழகு அழகின்மை, பாட தெரிதல் பாட தெரியாமை, படிப்பு தெரிதல் படிப்பு தெரியாமை முதலிய எல்லா பேதங்களுக்கும் பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பாவ செயல்களையே முகாந்திரமாக காட்டினார்கள். எல்லாவற்றுக்கும் பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பாவ செயல்களையே முகாந்திரமாக காட்டினார்கள். எனினும் பண விஷயமான வேறுபாடுகளே இவை எல்லாவற்றை காட்டிலும் மனிதர்களுக்கு உள்ள கொதிப்பையும் நம்பிக்கை கேட்டையும் விளைவித்து அவர்களை இந்த ஜன்மத்தின் துக்கங்களுக்கு, இந்த பிறவியினுடைய துன்பங்களுக்கு பூர்வ ஜென்மத்திலே காரணம் தேடுவதும் அடுத்த ஜென்மத்திலே பரிகாரம் தேடுவதுமாகிய வினோத தொழிலிலே தூண்டின என்கின்றார். அதாவது இந்த எல்லா வேறுபாடுகளுக்கும் பொருளாதாரம்தான் அடிப்படை காரணமாக இயங்கி இருக்கின்றது. இந்த பொருளாதார காரணியை கண்டறியாதமல்தான் அந்த பொருளாதாரங்களால் விளைகின்ற துன்ப துயரங்களுக்கு சென்ற பிறவியை காரண காரியம் தேடுவதும் அடுத்த பிறவியில் அதற்கான பரிகாரம் தேடுகின்ற செயற்பாடுகளையும் செய்வதற்கு இவர்களை தூண்டின என்கின்றார். இதனுடைய சாரம்சம், வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களுக்கும் கர்ம வினைக்கும் மறுபிறவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அவர் அந்த புனர்ஜென்மம் என்ற கட்டுரையில் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். இப்ப இவை எல்லாமே பாரதியினுடைய ஆன்மீக தளம் தனித்துவமானது, மரபு ரீதியான ஆன்மீக போக்கிலிருந்து விடுபட்டது என்பதை எங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. இருந்த விடயம் ஒரு விடயம் கூறினேன். அதாவது பாரதியினுடைய நவீனத்துவம் மேலே தேய மரபையும் கீழே தேய மரபையும் ஒன்றிணைத்துதான் அவர் அந்த நவீனத்துவத்தை கட்டி எழுப்பியுள்ளார். நான் இவ்வளவு நேரம் பேசியது பாரதி கீழே தேய மரபை தேவையான அளவு இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது தேவையற்றவை என அவர் எவற்றை கருதினாரோ அவற்றை நிராகரித்தும் தேவையானவை என எவற்றை கருதினாரோ அவற்றை இணக்கப்படுத்தியும் புதிது புனைந்தும் தன் காலத்துக்கு ஏற்ப இணைத்துக் கொண்டார். இனி அடுத்த விடயத்துக்கு வருகின்றேன். மேலே தேய மரபிலிருந்து அவர் எவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டார், அதாவது எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கருதினார் என்பதை அடுத்த விடயமாக வருகின்றேன். குறிப்பாக மேலே தேய பண்பாட்டு வாழ்வியலை பாரதி முற்றிலும் எதிர்க்கவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாழ்வில் நமக்கு தேவையானவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை கொள்கையாக இருந்திருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் கூறுகிறேன். இந்த தமிழ்நாட்டு மாதருக்கு என்ற தலைப்பில் பாரதி எழுதிய கட்டுரையில் அதற்கான அடிப்படையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சகோதரிகளே, மாதர்களுக்கு கூறுகிறார், சகோதரிகளே, நீங்கள் ஐரோப்பிய நாகரிகத்தின் சேர்க்கையை
சேர்க்கையை குறித்து சிறிதும் வருத்தப்பட வேண்டாம் சகோதரிகளே. நீங்கள் ஐரோப்பிய நாகரீகத்தின் சேர்க்கையை குறித்து சிறிதும் வருத்தப்பட வேண்டாம். அது நமக்கு துணை, அது நமக்கு துணை. அது நாம் அஞ்சுவதற்குரிய பிசாசு அன்று. அவனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், மேலைத்தேய நாகரீகத்தை கண்டு நாங்கள் பயப்பட தேவையில்லை, அது எங்களுக்கு துணையாக இருக்கும், அது நாம் அஞ்சுவதற்குரிய பிசாசு இல்லை என்று சொல்லி அவர் தொடர்ந்து தன்னுடைய அந்த கட்டுரையில் கூறுவார். அவற்றிலிருந்து தேவையானவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது எமக்கு பலமாக அமையும். மிக முக்கியமாக அவர் சொல்லுவார் என்னென்று கேட்டால், மேலைத்தேய பண்பாட்டு மரபில் நிராகரிக்கக்கூடிய அம்சங்கள் இருப்பது போலவே சுதேசிய இந்து மரபிலும் நிராகரிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன. ஆகவே அதனை மறுதலை என்னவென்று கேட்டால், இரண்டிலுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன என்பதாகும். இதனால்தான் அவர் இதை தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கின்றார். எட்டு திக்கும் சென்று இந்த கலை செல்வங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்பார். அதே போல பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்களை நாம் கொண்டாட வேண்டும் என்பார். இது எல்லாமே மேலைத்தேய மரபிலிருந்து எடுக்க வேண்டியவற்றை எடுக்க வேண்டும் என்ற பாரதியினுடைய நிலைப்பாட்டினுடைய வெளிப்பாடாகும். அதனை போலவே இந்த நவீனத்துவத்தினுடைய முக்கிய அம்சங்களான இந்த நான் ஏற்கனவே கூறின சமத்துவம், சுதந்திரம், தேசியம் முதலிய பல கருத்தாக்கங்களையும் பாரதி மேலைத்தேய மரபிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றார். மிக முக்கியமாக பாரதி தொடக்க காலத்தில் தேசபக்தி கவிஞனாகவும் தேச விடுதலை கவிஞனாகவுமே கொண்டாடப்பட்டார். உங்களுக்கு தெரியும், பாரதி இருந்த காலத்தில் அவர் போட்ட நூல்களில் தேசிய கீதங்கள், மிக முக்கியமாக சுதேச கீதங்கள். பாரதி இறந்து கிட்டத்தட்ட 1935 வரைக்கும் பாரதி குறித்த புரிதல் என்பது தமிழ் சூழலில் பாரதி ஒரு தேச விடுதலை கவி என்பதாகவே இருந்திருந்தது. அதாவது தேச விடுதலை இயக்கங்களோடு இணைந்து இயக்கங்களின் வளர்ச்சிக்கு பாரதியினுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டன. அதனை போலவே அந்த தேச விடுதலை இயக்கங்களினால் பாரதி பாடல்கள் பிரபல்யம் அடைந்தன. ஆகவே தொடக்க காலத்தில் உடைய பாரதியினுடைய புரிதலே தேச விடுதலை கவியாக அவனை கொண்டாடியதுதான். பாரதியினுடைய பாடல்களில் பெரும்பகுதி தேச விடுதலையும் தேச விடுதலைக்காக போராடியவர்களையும் போற்றுவதாக அமைந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி பஞ்சகம், வாழ்கனி எம்மான் இவ்வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று விடுதலைக்கு தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமும் பாரதம் தேசந்தனை வாழ்விக்க வந்தவன் காந்தி மகாத்மா நீ வாழ்க என்று மகாத்மா காந்திக்கு நாடு சுதந்திரம் அடையும் முன்னே வாழ்த்து பாடிய பாரதி. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று கேட்டால், தேசிய உணர்வினுடைய தேசியத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். இந்த தேச விடுதலையின் நீட்சியாக பாரதி என்ன செய்கின்றான்னு கேட்டால், சர்வதேச ரீதியாக அரசியல் அசைவுகளை அவதானித்து அவற்றையும் படைப்பு வெளிக்குள் கொண்டு வருகின்றான். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், புதிய ருசியா பெல்ஜியத்துக்கு வாழ்த்து பாடுகிறார். அதனை போல மாஜினியினுடைய இத்தாலிய வீரன் மாஜினியினுடைய சபதத்தை தமிழில் மொழிபெயர்க்கின்றார். இவை எல்லாவற்றினுடைய அடிப்படை எங்கு இருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், அது ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற தளத்தில், அதிகாரத்துக்கான எதிர்ப்பு என்ற தளத்தில் மையம் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். புதிய ருசியா கவிதையில் ஜார் மன்னனுடைய வீழ்ச்சியை ஆகா என்று வீழ்ந்தது பார் களி என்று கொண்டாடுகிறார். பெல்ஜியம் போரில் தோல்வியடைந்த பொழுது நீ அறத்தினால் வெற்றி பெற்றார் என்று அறத்துக்காக பரணி பாடுகின்றார். மாஜினியினுடைய சபதத்தை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் சூழலில் ஒரு புரட்சிகர உந்துதலை ஏற்படுத்துகின்றார். இதனுடைய பின்னணியை தேசிய உணர்வுதான். தேசிய உணர்வின் நீட்சியாக ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிரான எதிர்குறலாக இவற்றையெல்லாம் நாம் பார்க்கலாம். இதற்கு அடுத்ததாகத்தான் இந்த நவீன காலத்தில் உருப்பெற்ற மாபெரும் சித்தாந்தமான பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மீதான பாரதியினுடைய ஈர்ப்பும் அது பற்றிய கருத்துக்களும், குறிப்பாக புதிய ருசியாவை நான் கூறிவிட்டேன். அதன் அந்த கவிதையில் இந்த புதிய ருசியாவை அவர் கொண்டாடுவதும் ஏற்றி பாடுவதும் பல தலங்களில் காணப்படுகின்றன. அதனை போலவே பாரதி தன்னுடைய பல கட்டுரைகளில் இந்த பொதுவுடைமை பற்றிய கருத்துக்களையும் அவற்றினுடைய முக்கியத்துவத்தையும் பதிவு செய்துள்ளார். அதனை போலவே இந்திய சமுதாயத்திலும் தமிழ் சமுதாயத்திலும் இந்த சமத்துவ உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதை, இந்த சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பல பாடல்களை பாடியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுவுடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்கிறார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை என்கின்றார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். இவ்வாறு பல தளங்களில் பொதுவுடைமை கொள்கையை ஏற்று அங்கீகரித்து அதற்கான வெளியின் அதற்கான ஏற்புடைமையை பாரதி தன்னுடைய படைப்புகளில் வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
இவ்வாறு அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் பொது உடைமை என்ற பெயரில் இடம்பெற்றுள்ள மனித விரோத செயற்பாடுகளையும் அவர் கண்டிக்க தவறவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக லெனினுடைய ஆட்சியில் இடம்பெற்ற படுகொலைகளை பாரதி வெளிப்படையாகவே தன்னுடைய எழுத்துக்களில் கண்டித்திருக்கின்றார். இவ்வாறு மனித விரோதமான செயற்பாடுகளை பொது உடைமை சித்தாந்தம் என்ற பெயரில் முன்னெடுக்கின்ற பொழுது அவற்றுக்கு எதிரான எதிர்ப்பினையும் பாரதி தன்னுடைய எழுத்துக்களில் வெளிப்படுத்தியுள்ளார் என்பது ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. இந்த சமத்துவ சிந்தனையினுடைய இன்னொரு அம்சம்தான் இந்த எங்களுடைய சீராளர் தாரணா கணேசன் முதலில் கூறியது போல பெண் விடுதலை சார்ந்த கருத்தாக்கங்கள். அவர் சமத்துவம், அது சமுதாய சமத்துவத்திலிருந்து அடுத்த தளத்தில் அவர் பால்நிலை சமத்துவம் குறித்து பேசுகின்றார். ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் இந்த வையம் அறிவில் ஓங்கி தலைக்கும் என்கின்றார். அதனை போலவே மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் என்கின்றார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்கின்றார். பாரதியினுடைய படைப்புகளில் ஏற்கனவே அவர் சீராளர் கூறியது போல இந்த 10 கட்டளைகள், அந்த பெண் விடுதலை சார்ந்த கட்டளைகள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது தொடக்க கால தமிழில் நவீன சிந்தனையாளர் பலரிடம் இருந்து பாரதி வேறுபடும் புள்ளிகளில் இதுவும் ஒன்று. அதாவது பெண் விடுதலை குறித்த பிரஜை பூர்வமான தெளிவுடன் பாரதி இருந்துள்ளார். தமிழ் சமுதாய மரபினுள் பெண்கள் எவ்வாறெல்லாம் அடக்கப்படுகிறார்கள், அந்த பாரம்பரிய பெண் படிமம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தெளிவு அவருக்கு இருந்திருக்கின்றது. அந்த தெளிவினால் அந்த பாரம்பரிய படிமத்துக்கு எதிரான எதிர்கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதனால்தான் அச்சமும் மடமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம் என்கின்ற தான் சொல்லுகின்றாரே ஒழிய பெண்களுக்கு உரியவை அல்ல அவை என்கின்றார். அதாவது மாதருக்கு உண்டு சுதந்திரம் என்று நின் வன்மலர் திருவாயில் மொழிந்த சொல் நாதம் தானது நாரதர் வீணை என்கிறார். நம்புறான் கண்ணன் வேயும் குல இன்பம் என்கின்றார். ஆகவே பெண் விடுதலை கருத்துக்களையும் பெண் சுதந்திரத்தினுடைய அவசியத்தையும் தன்னுடைய படைப்புகளில் பல தளங்களில் பாரதி என்ன செய்திருக்கின்றார் என்று கேட்டால் பதிவு செய்திருக்கின்றார். இது அவர் காலத்து நவீன சிந்தனையாளர் பலரிலிருந்து பாரதியை வேறுபடுத்துகின்ற ஒரு அம்சம் என்பது குறிப்பிட்டு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இது பலரும் பேசியிருக்கிறார்கள். அதனால் இந்த பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை பாரதி பேசியிருக்கின்றார். அவற்றினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இவருடைய இந்த ஆத்திசூடி மிக முக்கியமானது. பாரதியினுடைய ஆத்திசூடி, இந்த ஆத்திசூடியில் புதிய ஆத்திசூடி அவ்வை பாடி ஆத்திசூடியிலிருந்து பாரதி பல இடங்களில் வேறுபடுகின்றார். அந்த வேறுபடல்கள் எல்லாமே பாரதியினுடைய நவீனத்துவ முகத்தினுடைய வெளிப்பாடு தான். உதாரணத்துக்கு சொல்லலாம், அவ்வை கூறுவார் தையல் சொல் கேளேல், பெண்ணுடைய சொற்களை நீ கேட்க வேண்டாம் என்று தான் சொல்வார். ஆனால் பாரதி கருத்து வருகின்ற நேரம் தையலை உயர்வு செய் என்கின்றார். தையலை உயர்வு செய். அப்ப இந்த வேறுபாடு என்பது கால மாற்றத்தினாலும் அந்த கால மாற்றம் கொண்டு வந்த சிந்தனை மாற்றத்தாலும் ஏற்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது சமத்துவம் சார்ந்த, பால்நிலை சமத்துவம் சார்ந்த அம்சங்கள். இதற்கு அடுத்ததாக நாங்கள் இந்த நவீனத்துவ மாற்றங்கள் கொண்டு வந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் கைத்தொழில் சார்ந்த, கைத்தொழில் மயமாதலும் வணிக முறைப்படலும். நான் ஏற்கனவே இது குறித்து விளங்கப்படுத்தினேன். குறிப்பாக நவீனத்துவ சமுதாயத்தினுடைய அடிப்படை இயல்புகளில் ஒன்றே அது கைத்தொழில் மயமாதலும் உற்பத்தி விற்பனைக்கான இந்த வணிக முறைப்படலும் தான். இது சார்ந்தும் பாரதி மிகுந்த அக்கறையோடு இருந்திருக்கின்றார். பாரதியினுடைய தந்தையார் குறித்து நீங்கள் பார்த்தாலும் பாரதி தன்னுடைய சுயசரிதையில் கூறுவார், தன்னுடைய தந்தை இந்த பஞ்சு ஆலை ஜின்னிங் ஃபேக்டரி ஒன்று நடத்துவதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட ஊனர் செய்த சதியால், ஆங்கிலேயர் செய்த சதியால் அவர் பொருள் இழந்தமை, இது எல்லாமே தன்னுடைய சுயசரிதையில் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இங்கு முக்கியமானது என்னவென்று கேட்டால் அந்த தந்தையினுடைய தாக்கமோ என்னவென்று தெரியவில்லை. பாரதி தமிழ் சமுதாயம் கைத்தொழில்மய சமுதாயமாக மாற்றம் அடைய வேண்டும், கைத்தொழில்கள் உருவாக வேண்டும், உற்பத்திகள் பெருக வேண்டும், உலகம் முழுக்க வணிகம் செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய சிந்தனையில் ஒரு அங்கமாக கொண்டிருக்கின்றார். தன்னுடைய எழுத்துக்களில் அவற்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் இங்கு கூறலாம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இது பாரதியினுடைய தமிழ்நாடு கைத்தொழிலில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த துறைகளில் எல்லாம் மேம்பட வேண்டும் என்று கருதினாரோ அதனுடைய அடிப்படை அம்சம்.
அதனை போலவே இந்த உற்பத்திகளை எல்லாம் எட்டு திசைகளிலும் கொண்டு சென்று விற்று எண்ணும் பொருள் அனைத்தும் இங்கு கொண்டு வர வேண்டும் என்பதும் பாரதியினுடைய ஆசையாக விருப்பமாக இருந்திருக்கின்றது. இது பாரதியினுடைய நான் கைத்தொழில் சார்ந்த அம்சத்துக்கு உதாரணமாக கூறினேன். இவ்வளவு நேரம் நான் கூறிய இந்த பாரதியினுடைய நவீனத்துவ அம்சங்கள் எல்லாமே அரசியல் சமூகம் பொருளாதாரம் சார்ந்த அம்சங்களோடு தொடர்புடையது. இதற்கு அடுத்ததாக நான் மொழி இலக்கியங்கள் குறித்த அம்சங்களையும் கூறி என்னுடைய உரையை நிவர்த்தி செய்யலாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக பாரதியினுடைய நவீனத்துவ சிந்தனை தாக்கங்களுள் மொழி இலக்கியம் குறித்து அவருடைய பார்வையும் மிக முக்கியமானது. அவற்றுள் அவர் தமிழ் சமுதாயத்தினுடைய இலக்கிய போக்கையும் மொழியையும் நவீனத்துவப்படுத்துவதற்கான அடிப்படை சிந்தனைகளை அவற்றுள் விதைத்துள்ளார், செயற்படுத்தியும் காட்டியுள்ளார். அவருடைய மொழி பற்றிய மிக முக்கியமான மாற்றங்களை பேராசிரியர் நூமான் அவர்கள் பாரதியின் மொழியியல் சிந்தனைகள் என்ற நூலில் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக அது மிக முக்கியமான அம்சங்களை நான் சுட்டி காட்டுவதென்றால், மொழி மாறும் இயல்புடையது என்பதை பாரதி ஏற்றுக்கொண்டுள்ளார். நமக்கு தெரியும், மொழி என்பது ஒரு சமுதாய உற்பத்தி. சமுதாய உற்பத்தியாக மொழி இருப்பதால் காலம் மாற மாற என்பது மொழி மாறும் என்பது ஒரு அடிப்படை விதி. ஆனால் எமது பழைய பண்டித மரபினர் இந்த மொழியின் மாற்றத்தை, அந்த மொழியினுடைய அசைவியக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மொழி மாறாத குட்டையாக, அதாவது பழைய இலக்கண விதிகளுக்கு அமைய அவ்வாறே இருக்க வேண்டும் என்று இறுக்கி பிடித்தனர். ஆனால் பாரதி அவ்வாறு கருதவில்லை. மொழி மாற்றமடையும் என்பதை பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார். அதனை போலவே இன்னொரு இடத்தில் சொல்லுவார், இயன்ற வரைக்கும் பேசுவது போலவே எழுத வேண்டும் என்ற கட்சியை சேர்ந்தவன் நான் என்றார். இதுவும் நவீனத்துவ சிந்தனைகள் ஒன்றுதான். நாங்கள் எவ்வாறு பேசுகின்றோமோ அவ்வாறே எழுத வேண்டும் என்பது இது பழைய பண்டித மரபுக்கு எதிரானது. அதனை போல மிக முக்கியமானது கல்வித்துறையில் தாய்மொழியில் கல்வியை புகட்ட வேண்டும் என்பதும், மேலைத்தேய நவீன அறிவியல்களை தமிழில் புகட்ட வேண்டும், அதற்கான நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற பதிவையும் பாரதி அதில் தந்துள்ளார். அதனை அடுத்து வரி வடிவத்தினுடைய மாற்றங்கள், தமிழ் வரி வடிவத்தை கொண்டு பிற மொழிகளையும் பிற மொழி சொற்களையும் இம்மால் எழுத முடியாமல் இருக்கின்றது என்பதை கூறி அதற்காக வரி வடிவத்தின் தேவையான மாற்றங்களை பாரதி சில முன்மொழிந்துள்ளார். அவற்றில் சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தாலும் பாரதி அது குறித்து கரிசனை கொண்டிருந்திருக்கின்றார், அக்கறை கொண்டிருந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. அதனை போலவே கலை சொல்லாக்கம் குறித்தும் தெளிவான வகையில் பாரதி எமக்கு விளக்கம் தந்துள்ளார். கிட்டத்தட்ட மொழியியல் அறிஞர்களுக்கு ஒப்பான வகையில் பாரதியினுடைய கலை சொல்லாக்கம் குறித்த விளக்கம் அமைந்திருப்பதை காணலாம். இது குறித்த விரிவான விளக்கங்களை பேராசிரியர் நூமானினுடைய நூலில் நீங்கள் காணலாம். இதற்கு அடுத்ததாக இலக்கியத்தில் நான் வருகின்றேன். இலக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இலக்கியத்தினுடைய பொருளிலும் வடிவிலும் நவீனத்துவத்தை புகுத்தி பெரும் புரட்சியை செய்தவன் பாரதி, உங்களுக்கு தெரியும். குறிப்பாக நவீன கவிதை என்று சொல்லப்படுகின்ற இலக்கிய வடிவத்தினுடைய தந்தையாக நாங்கள் பாரதியை போற்றுகின்றோம். இந்த நவீன கவிதை என்பதே மரபு வழிப்பட்ட நிலப்பிரபுத்துவ வாழ்க்கை நிலைமை, கோயில் மதம் நிலப்பிரபுக்கள் நிலக்கிழார்கள் பற்றிய வாழ்க்கை செய்திகளை பேசுவதிலிருந்து விடுபட்டு சமகால சமுதாய விடயங்களை பாடுபொருளாக்குதல், இறுக்கமான யாப்புகளிலிருந்து விடுபட்டு எளிமையான யாப்புக்கள், செம்மாங்கு கண்ணி சிந்து போன்ற எளிமையான யாப்புகளில் கவிதை யாத்தல் என்பது பாரதியினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு. அதற்கு அடுத்ததாக இந்த உரைநடை பெருகிய பொழுது யாப்பிலிருந்து விடுபட்டு வசனத்தில் கவிதை எழுதுதல், அதாவது நாங்கள் இன்றைக்கு புதுக்கவிதை என்று கூறுகின்றோம். இதனுடைய தொடக்க கருத்தாவும் பாரதி தான். பாரதியினுடைய வசன கவிதைகள் இதுவும் ஒரு மாற்றம். அதனை போல பாரதி புனைகதை முயற்சியிலும் இறங்கியுள்ளார். கிட்டத்தட்ட 40 சிறுகதைகள் வரை எழுதியுள்ளார். நாவலாக்க முயற்சியிலும் இயங்கியுள்ளார். இந்த புனைகதை என்ற வடிவமே நவீனத்துவத்தினால் விளைந்த இலக்கிய வடிவம் தான். மேலத்தைய மரபில் எடுத்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, நிலைமானிய சமுதாய சிதைவுக்கு பின்னர் தோன்றிய முதலாளித்துவ சமுதாயத்தினுடைய இலக்கிய வடிவங்கள் தான் இவை. அவற்றையும் பாரதி என்ன செய்திருக்கின்றார் என்று கேட்டால், பரீட்சார்த்த நிலையில் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதோடு தாகூரினுடைய பல சிறுகதைகளையும் மொழிபெயர்த்து தமிழில் தந்துள்ளார். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமானது தன் வரலாற்றை எழுதுதல். பாரதி சுயசரிதை எழுதுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தமிழ் மரபில் சுயசரிதை எழுதுகின்ற முயற்சியை முதல் முதல் தொடக்கி வைத்தவன் பாரதி தான். தமிழ் சூழலில் ஒரு மரபு உண்டு, ஒருவர் தன்னுடைய வரலாற்றை தானே கூறக்கூடாது என்று. இது தொல்காப்பிய காலம் முதல் வருகின்றது. பிந்திய தொல்காப்பியரே அதற்கு சிறப்பு விதியும் செய்துள்ளார், தேவை ஏற்பட்டால் கூறலாம் என்று. ஆனால் யாரும் அத்தகைய முயற்சியில் ஈடுபடவில்லை.
ஆனால் பாரதி முதல் முதலாக அந்த புரிதலோடு ஒரு பரீட்சார்த்தமாக இதனை எழுதி வெளியிடுகிறேன், இதனை தமிழ் சமுதாயத்தினர் ஏற்றுக்கொண்டால் இதனை போல இன்னும் பல நூல்கள் எழுதி வெளியிடுவேன் என்ற குறிப்போடு அவருடைய சுயசரிதையை எழுதுகிறார். ஆகவே தமிழில் சுயசரிதையை எழுதுகின்ற முன்னோடி முயற்சியை மேற்கொண்டவரும் பாரதி தான். இவ்வாறு வடிவம் நிலை சார்ந்து நவீன கவிதை, வசன கவிதை, புனைகதை, தன் வரலாறு முதலிய வடிவ மாற்றங்களையும், சமகால சமுதாய விடயங்களையும், சமகால அரசியல் சமூக பிரச்சனைகளையும் பாடுபொருளாக்கி உள்ளடக்கத்திலும் புரட்சியை மேற்கொண்டதோடு இவற்றை எளிமையாக சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்ற கருத்தாக்கத்தையும் பாரதி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பாஞ்சாலி சபதத்தினுடைய முன்னுரையில் கூறுவார், எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுமக்கள் விரும்பும் மெட்டு, இவற்றினுடைய காவியம் ஒன்று செய்து தருவோன் தற்காலத்தில் தமிழ் மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகின்றான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்வார், ஓர் இரண்டு வருஷத்து நூற்பழக்கம் உள்ளோரும் வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக எழுத வேண்டும். இது முக்கியமான செய்தி என்னென்று கேட்டால், பண்டித மரபுக்கும் உயர்ந்த கற்ற குலாத்தினருக்கும் உரியதாக காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வந்த இலக்கிய அறிவை, இலக்கியத்தை மக்கள் மயப்படுத்துகின்ற, ஜனநாயகம் மயப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை பாரதி இங்கு செய்திருக்கின்றான். அது நவீனத்துவத்தினுடைய ஒரு விளைவுதான். அப்ப இவ்வாறு நாங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது, தமிழ் சமுதாய மரபில் நவீனத்துவம் என்ற சிந்தனை உள்நுழைந்த பொழுது, அது ஒரு குறிப்பிட்ட கட்ட வளர்ச்சியை அடைந்த காலத்தில் அரசியல் சமூக தளத்திலும் இலக்கிய தளத்திலும் இயங்கிய பாரதி என்ன செய்கின்றான் கேட்டால், தேசிய இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலினுடைய அரசியல் சமூக பொருளாதார அசைவுகளை நுட்பமாக கவனித்து இந்த நவீனத்துவ சிந்தனைகளை முற்றிலும் உள்வாங்கி புரட்சிகரமான வகையில் இந்த நவீனத்துவ சிந்தனைகளை தமிழ் சமுதாயத்துள் விதைத்துள்ளான். இன்று வரை தமிழ் சமுதாயத்தில் இடம்பெற்று வருகின்ற நவீனத்துவ அம்சங்கள் எல்லாவற்றுக்குமான முன்னோடியாக இந்த பாரதியே விளங்குகின்றான். ஆகவே பாரதி ஒரு இடத்தில் கூறுவார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் எங்கனும் கண்டதில்லை என்று நாம் இந்த மூவருடன் பாரதியையும் சேர்த்து நான்காவதாகவும் கூறலாம். ஒரு வகையில் அந்த மூவரை விடவும் பாரதியினுடைய சாதனை அளப்பரியது, சமூக தொடர்பு அளப்பெரியது, நவீனத்துவ தாக்கங்கள் அளப்பெரியது என்று கூறி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் நிர்வாகத்தினருக்கும், இதற்கு காரணமாக அமைந்த பேராசிரியர் துரைமுத்து அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையளித்த ஐயா முனிவர் M.M. ஜெயசீலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா ஐயா பேசிய கருத்துக்கள் எங்கள் அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்தது. இத்துடன் நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்யப்படுகிறது. அடுத்து கேள்வி பதில் அங்கம். யாருக்கும் ஏதேனும் வினாக்கள் இருப்பின் கை செய்கை அல்லது ரைசன் விசையை அழுத்தி உங்களது கேள்விகளை முன்வைக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நிகழ்வினை நெறியாளர் திருமதி நாகதேவி அம்மையாரிடம் ஒப்படைக்கிறேன். நிகழ்ச்சி செயலாளர் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நமது பேச்சாளர் M.M. ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு எமது குழு சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். ஐயா மிக சிறப்பு. தொடர்ந்து ஒரு சிறு காணொலியை கண்டு மகிழ்வோம். வணக்கம், என் பெயர் லக்ஷ்மா ராஜேந்திரன். மனதில் பெரிய கடவுள் காக்க வேண்டும், படைப்பை படைத்த சிறுவருக்கு நமது குழு சார்பில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா அன்றாடம் நடைபெறுவதற்கு வந்து நிறைய இலக்க இயக்கங்கள் வந்து நம்ம கூட இணை கை கோர்த்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி மாலை சமர்ப்பித்தே ஆக வேண்டும். இளைஞர் சாதனையாளர் கழகத்துடன் கை கோர்த்த இணை ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி மாலை.
அவ்வரிசையில் அச்சிவஸ் மை நெகடமிக் ஸ்கை மெடிடேஷன் சென்டர்ஸ் மலேசியா, ஸ்ரீ அகத்தியர் யோகா சென்டர்ஸ் லாங்கோ, பர்சத்வான் பண்டிடிகன் பார்வை நெகிரி ஜோஹோ, பர்த்துகுவான் பெடுக்கோங் ஸ்கோலா தமிழ் மலேசியா, பர்த்துகுவான் தமிழர் சேவை குழு மலேசியா, மலேசியா ஆர்கனைசேஷன் ஃபார் நாலேஜ் ஆன் ஹிந்து சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ், முத்து ரைட்டர்ஸ் மற்றும் இங்கு பங்கே வரவேற்பாளராக வந்திருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஒரு சிறு அறிவிப்பு, நாளை நம்முடன் மற்றொரு தலைப்புடன் இணையவிருக்கும் பேச்சாளர் அவர் யாருன்னு பார்த்திடலாம். இவருதான் நாளைக்கு நம்முடன் இணையவிருக்கும் பேச்சாளர் முனிவர் சில்லாலி அவர்கள். அவர் வந்து நாளைக்கு நம்மோட இணையவிருக்கிறார். ஆகையால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு எமது குழு சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியை மீண்டும் நாளை சந்திப்போம்.